ஓகே, வணக்கம் பிள்ளைய. இப்போ நாம் பார்க்க போகிறது பாரம் கிரேட் சிக்ஸ் பாட புத்தகத்தில் உள்ள 7வது பாடம், உயிர்ப்பின் நற்செய்தி. நமது பாவங்கள்லேருந்து விடுதலை பெறவும் இயேசு துன்பங்கள் அனுபவித்து சிலுவையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு இருந்து நம் மத்தியில் இன்றும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஒரு காணொளியை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளாய் வருவோம். ரைட் பிள்ளைகள், நீங்கள் அந்த காணொளியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், உயிர்ப்பின் நற்செய்தி. ரைட், அப்போ உயிர்ப்பின் நற்செய்தி, நற்செய்தின்றது என்னது? ஒரு நல்ல காரியம். உங்களை பொறுத்த வரைக்கும் எது நற்செய்தி பிள்ளைகள்? நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணினா அது ஒரு நல்ல செய்தி. வேறு என்ன நற்செய்தி? அம்மா ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து தந்தால் அது நமக்கு நல்ல செய்தி. ஆனால் அந்த நேரத்தில் இயேசுவானவர் மரித்து அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தது வந்து ஒரு நல்ல செய்தியாய், இந்த உலகம் எங்கும் ஒரு நல்ல செய்தியாய் அமைகின்றது. ரைட், என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம், அவர் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த சிலுவையில் எத்தனையோ அவமானங்கள் வலிகளை தாண்டி அவர் மரித்து போகிறாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய சரீரத்தை எடுத்து ஒரு புதிய கல்லறையில் வைக்கிறாங்க. வைத்து அதனுடைய கல்லை புரட்டி போட்டு நிறைய காவலாளிகள் எல்லாவற்றையும் வைத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவருடைய உடலை எடுத்து கொண்டு போய் அவருடைய சீஷர்கள் ஏதாவது செய்திருவாங்க அப்படின்னு ஒரு பலத்த பாதுகாப்பு அந்த இடத்துல கல்லறையில் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசுட ஊழிய பணியின் நேரம் அவருக்கு நிறைய பெண் சீடர்கள் இருக்கிறாங்க. மகத்லேனா மரியாள், மரியாள், சூசனால், இப்படி யோவன்னால், இப்படி நிறைய சீஷர்கள் இருக்காங்க. அப்போ இயேசுட பெண் சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, வாரத்தின் முதலாவது நாள் எது? இப்போ நாம் சண்டே தான் வாரத்தின் முதலாவது நாள், அதுதான் நம்ம சண்டே மண்டேன்னு சொல்கிறோம் இல்லையா? மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேன்னு நம்ம சொல்கிறது இல்லை அநேகமாக, நம்ம சண்டே மண்டேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சண்டேன்றது வாரத்தின் முதலாவது நாளாக இருக்குது. அப்போ அப்படியான ஒரு நாளில், வாரத்தின் முதலாவது நாளில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க நறுமணங்களை எடுத்துகிட்டு நல்ல பர்ஃப்யூம், சரி, வாசனையான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு விடிய காலமே போகிறாங்க. அந்த கல்லறையில் உள்ள இயேசுன்ற உடலுக்கு வந்து அந்த வாசனை திரவியங்களை பூசுறதுக்காக. யூத மரபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சடங்கு இருந்துச்சு. ஒருத்தரை மறித்து அடக்கம் செய்த ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அவன் உடலுக்கு வந்து ஒரு நறுமணங்களை அவங்க பூசுவாங்க. ஸோ அப்படியான ஒரு வழக்கத்தோடு கூட விடியற்காலமே இந்த பெண்கள் எழுந்து எங்கே போகிறாங்க, அந்த கல்லறை நிறத்துக்கு போகிறாங்க, இயேசுட உடலுக்கு நறுமணத்தை பூச. அப்போ அந்த நேரம் பார்த்தா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஒரு நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, ஒரு இந்த வானதூதர் மாதிரி ஒருத்தர், ஒரு மின்னலை போன்ற ஒரு பிரகாசமுடைய ஒருத்தர் வந்து அந்த கல்லறைந்த கல்லின் மேலாக அமர்ந்திருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் மின்னல் எவ்வளோ வெளிச்சமாக, அந்த 1 நிமிஷம் 1 செகண்டாக வந்துட்டு போகும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். முன்ன காலங்களில் சொல்லுவாங்க அந்த மின்னலை பார்க்கக்கூடாது, பார்த்தா கண் தெரியாமல் போயிடும் அப்படின்னா சில கதைகள் இருக்குது. ஏன்னா மின்னல் அந்தளவு பிரகாசமானது, நம்முடைய பார்வை அதை பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்முடைய பார்வை திறன் இல்லை. இப்போ அதனால் அப்படி முன்ன காலங்களில் சொல்லுவாங்க. ஸோ என்ன, அப்போ அவங்களுடைய கண் வந்து அந்த நபரை பார்க்கக்கூடாது மாதிரி கூசி போகுதியே, அவர் அந்தளவு ஒரு பிரகாசமுடைய ஒரு நபராக இருக்கிறாரு. இப்போ அந்த நேரம் அவங்க எல்லாம் ரொம்ப பதட்டப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. இது என்னடா, இப்படி ஒரு மனுஷர் இருக்கிறாரே, இயேசுண்ட உடலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. இப்போ அந்த நேரம் அங்கே நடந்த காவலாளிகள் கூட நடுங்கி போகிறத நாம் நடுங்கி போகிறாங்க. அப்போ வானதூதர் சொல்கிறாரு, 5ஆதீர்கள்னு சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேணாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவர் வந்து இங்கே இல்லை, அவர் உங்களுக்கு முன்பதாகவே கலிலேயாவிற்கு போய்கொண்டு இருக்கிறார், நீங்களும் போங்க, நீங்களும் போகும்போது அவர் வழியில் சந்திக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் அந்த பெண் சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு ஒரே ஷோக், என்னது, இயேசுவானவர் வந்து உயிரோடு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம். ஆனாலும் அந்த இயேசுட சீடர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க சந்தோஷமாக விரைந்து போகிறாங்க.
விரைந்து அவங்க போகும்போது அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா மரித்த ஒருவர், அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட ஒருவர் உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு புதுவிதமான சந்தோஷம் அவங்க உள்ளங்களில் இருக்குது, ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. இப்போ அவங்க கலிலேயாவுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இயேசுவானவரை இடையில் அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் அவரை சந்தித்து அவங்கள பணிந்து கொள்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறது, அஞ்சாதீர்கள், உங்களுடைய சகோதரர்கள், அதாவது இயேசுட சீடர்கள்கிட்ட போயிட்டு சொல்லுங்கள் கலிலேயாவுக்கு போகுமாறு. அங்கே அவங்க என்ன காண்பாங்க, ஏன் கலிலேயாவுக்கு போக சொல்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு? அவருடைய பணி வந்து கலிலேயாவில் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எருசலேம் என்ன தான் ஒரு கேபிட்டல் ஆஃப் த அந்த கேபிட்டலான ஒரு சிட்டியாக இருந்தாலும் கூட, அந்த இடத்துல எருசலேமில் நிறைய கல்வி கற்றவர்கள் இருந்தாங்க. ரொம்ப அது ஒரு தலைநகரமாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடமாக அந்த காலத்தில் எருசலேம் இருந்தாலும், கலிலேயா பகுதியானது வந்து ரொம்பவுமே மீனவர்கள் ரொம்ப இருந்தாங்க, படிப்பறிவாக அவ்வளவா இருக்கல, அப்படியான ஒரு பின்தங்கி இருந்தால் கலிலேயா. இந்த இடத்துல தான் இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறாரு. அப்படியேப்பட்ட கலிலேயாவுக்கு தான் போக சொல்லி இந்த பெண் சீடர்களை சொல்கிறாரு. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டதின் நிமித்தமாக இந்த சீடர்களும் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஏன்னா இயேசுவானவர் தான் அவங்களோட மிகப்பெரிய கைடர். அவர் இருக்கவுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, உற்சாகமாக இருந்தாங்க. இப்போ நம்ம கிளாஸ்லேயும் கிளாஸ் டீச்சர் இல்லைன்னு சொன்னால் நாம் எல்லாருமே ரொம்ப, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிடுவீங்க இல்லையா? கிளாஸ் டீச்சர் வந்து இருந்தால் தான் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு லீடர் தான் இந்த இயேசுவானவர். அவர் சிலுவையில் அறையப்பட்டோன்னா இந்த மக்கள் எல்லாருமே, இந்த சீஷர்கள் எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு துணிவு இல்லாமல் போச்சு, எந்த விதமான ஸ்ட்ரென்த்துமே இருக்கல. அப்போ இயேசுட உயிர்த்தெழுதல் வந்து அவங்களுக்கு ஒரு புத்தொளியை அளிக்குது. அப்போ இயேசுட வெற்றியை கண்ட பெண்கள் வந்து அந்த ஒளியின் செய்தியை வந்து ஓடோடி சீஷர்களுக்கு, இயேசுட உயிர்த்தெழுதலை முதல் கண்ட இந்த பெண் முதலான சாட்சி வந்து இந்த பெண்களாக காணப்படுறாங்க. இயேசுட உயிர்த்தெழுதலின் செய்தி பெண்களின் மூலமாக கேட்ட சீடர்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு புத்தொழியை பெற்று கொள்கிறாங்க. அது எவ்வாறு அப்படின்னு பார்த்தா, ரோம பேரரசு மற்றும் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் அப்படியானவர்களோட ஏகாதிபத்தியம் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் பல துன்பங்களை இந்த இஸ்ரவேல் மக்கள் அனுபவிக்கிறாங்க. விலங்குதா பிள்ளைகள், இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் இவர்களுடைய ஆட்சி காலங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் இருந்துச்சுது. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கா ஒரு சுதந்திர நாடாக மாறுது. இப்போ இதே போல் தான் இந்த யூதேயா நாடும் நிறைய அந்நிய காலனித்துவம், அந்நியர்களது ஆட்சியின் கீழே இருந்து அந்த காலகட்டங்களில் ரோம பேரரசுன்ற ஆட்சியில் இருக்குது. அந்த நேரம் அவங்களுக்கு நிறைய வரிகளை செலுத்துகிறாங்க. அவங்களுக்கு தெரியும், இன்னொருத்தவங்களோட ஆட்சியின் கீழே இருந்தால் மக்கள் எவ்வளவா சுதந்திரம் இருக்காது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொண்டு செய்யணும். அப்போ நிறைய வரி செலுத்த சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு பாதையாக காணப்படுது. அதே நேரம் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் இவர்களாம் கல்வி கற்ற ஒரு சமய தலைவர்களாக இருக்கிறாங்க. இவர்களும் அப்படித்தான் ஆலயத்திற்கு அவங்க ஒரு வரி செலுத்தணும். இந்த பரிசேயர்லாம் எங்கேயுமே ஒரு முதன்மையான இடங்களை பெறுவாங்க. மக்கள் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, தாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தவங்க. சதுசேயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி அவங்க விவாதிக்கிறவங்க. அவங்களும் அப்படியான சில கட்டுப்பாடுகளோட ஒரு சேஃப், ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருக்கிறவங்க. மறைநூல் அறிஞர்கள் வந்து திருமறையை கற்று அறிந்த சமய தலைவர்களில் ஒருத்தவங்க. அவங்களும் மக்கள்கிட்ட இருந்து மக்களை துன்புறுத்தி தான் அவங்க எல்லாரும் நல்ல விதமாக இருந்துக்கிறாங்கமே, எந்த விதமான சேவைகளுமே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகைகளுமே செய்து கொடுக்காதவர்களாக தான் இந்த மக்கள்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து ஒரு மெசியாவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு மெசியான்ற ஒருத்தர் வருவார், அவர் நமக்கு மீட்பை தருவார். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது இவங்களோட போர் செய்து நமக்கான காரியங்களை, நமக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு, அப்படியான ஒரு மெசியாவை தான் அவங்க எதிர்பார்த்து அவங்க இயேசுவானவரை அவங்க யோசிக்கல, அந்த மெசியாவை யோசிக்கல. ஆனால் இயேசுவானவர் எவ்வாறான ஒரு மெசியாவாக வந்தாருன்னா,
ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு நல்ல ஒரு புதிய உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இந்த உலகத்திற்குள்ளாக வாராரு. வந்து அவர் மரித்து மூன்றாவது நாள் நமக்காக உயிரோடு கூட எழுப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசுவானவர் அந்த சீஷர்களை சந்திக்கிறாரு. சீடர்களை சந்தித்து அவங்களுக்கு சொல்கிறாரு, உலகெங்கும் போயிட்டு நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரைட் பிள்ளை, இப்போ இந்த இயேசுன்ற உயிர்ப்பின் நற்செய்திக்கு நாமும் கூட ஒரு சான்று. ஆனால் இயேசுவானவர் சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து நீங்கள் எல்லாருமே நான் உயிர்த்தெழுதுல கண்டு விசுவாசிப்பீங்க, ஆனால் உயிர்த்தெழுதுல காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நானும் நீங்களும் இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நாம் அவரை விசுவாசிக்கும். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் நாமளும் பேர் பெற்றவர்களாக தான் இருக்கிறோம் என்பதை நான் இந்த இடத்துல அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு நிலைவாழ்வுக்கு சான்று பகிர சீஷர்கள் ரொம்பவுமே துணிவோடு கூட செயற்படுறாங்க. இயேசுவோட மரணத்தால் தோய்ந்து போயிருந்த அந்த சீடர்கள் அவருடைய உயிர்த்தில் நமக்கு தெரியும் பேதுருவெல்லாம் இயேசுவானவர் வந்து புறக்கணிக்கிறாங்க. இயேசுவானவர் அவரை யாருமே தெரியாது அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறான ஒரு ஆண்டோடைய பணியை செய்தாங்க, எவ்வாறு எல்லா இடத்திற்கும் போயிட்டு ஆண்டோடைய பெயர் என்பது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப புத்துணர்ச்சியோடு கூட ஆண்டோடைய பணியை செய்கிறாங்க. ரைட், அப்போ எல்லாருக்குமே இந்த உயிர்ப்பின் நற்செய்தி வந்து ஒரு நல்ல செய்தியாக நல்ல செய்தியாக எல்லா இடத்துலையும் பரவுகிறது. எல்லாரிடத்திலும் நற்செய்தி கொண்டு போகப்படுது. எல்லா இடத்திலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்ற சாட்சி பகிரப்படுது. ரைட் பிள்ளைகள், அப்போ இதில் எப்படியான ஒரு கேள்விகள் வரும்னு சொன்னால், கல்லறைக்கு சென்ற பெண்கள் இயேசுவை குறித்து கிடைத்த நற்செய்தி என்னென்னு கேள்வி வரும். இப்போ என்ன நற்செய்தி அவங்களுக்கு கிடைக்குது? இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்ற செய்தி கிடைக்குது. அப்போ இயேசுவின் உயிர்ப்பால் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள் எவை அப்படின்னு சொல்லி க்வெஷ்சன்ஸ் வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு வாழ்க்கையில் துணிவு வருது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும். ஸோ இப்படியான உங்களால் உங்களுடைய சொந்த எம்சிக்யூ க்வெஷ்சன்ஸும் வரும். ஏசு எத்தனையாவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார், ஏசுன்ற கல்லறையின் இடத்திற்கு யார் போனால், முதலாவது உயிர்ப்பின் நற்செய்தி யாருக்கு பறைசாற்றப்பட்டது, அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை பறைசாற்றியவர் யார், கல்லறை இடத்திற்கு போய் அவங்க யாரை காண்றாங்க, இப்படி எம்சிக்யூ க்வெஷ்சன்ஸ் வரும். பிள்ளை இந்த பாடங்களை நீங்கள் கவனமாக படித்துக்கொள்வதனூடாக, இதை நல்லா நீங்கள் மறுபடியும் வாசிப்பதனூடாக, இயேசுவோட உயிர்ப்பின் நற்செய்தி அவங்க எவ்வாறு சான்று பகிர்ந்தாங்க அப்படின்னு மேலதிகமான விஷயங்களும் உங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி பிள்ளை.